குளிச்சு முடிக்க இவ்வளவு நேரமா? தலைய பாரு எவ்வளவு ஈரமா இருக்கு. சீக்கிரமா தலைய தோட்டு. மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன் போட்டு 1 hour பெர்மிஷன் சொல்லிருக்கேன். இப்ப எதுக்காக நீங்க இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? நீ முதல்ல உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போன் போட்டு 1 hour பெர்மிஷன் கேட்டத அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் லீவுன்னு சொல்லிடு. ஏன்னா இன்னைக்கு நீ ஏன் நினைச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அதனாலதான் இப்பவே வந்து உன்கிட்ட சொல்றேன். ஏன் போக முடியாது? உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா? இங்க பாரு காயத்ரி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நாங்க சொல்றத நீ கேளுமா? அதுக்கப்புறம் நாளையில இருந்து வழக்கம் போல நீ எப்படி இருப்பியோ அப்படியே இரு. மா, என்னாச்சு உனக்கு? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னமோ புதுசா என்னென்னமோ பேசுற. நான் எப்பவும் போலதானே கிளம்பிட்டு இருக்கேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? காயத்ரி, எல்லா நாளும் ஒரே நாள் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் உனக்கு. என்னமா சொல்றீங்க? இன்னைக்கு அப்படி என்ன முக்கியமான நாள்? என்னடி நீ எதுக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க? இந்தா போய் முதல்ல இந்த புடவையை கட்டிட்டு வா. இந்தா. என்னம்மா இது? புடவையெல்லாம் கட்ட சொல்றேன், எதுக்கு இப்ப நான் புடவை கட்டணும்? ஏ, ஏதாவது கோயிலுக்கு போறமா? இந்த புடவையை கட்டிட்டு வான்னு சொன்ன கேட்க மாட்டியா? முதல்ல நான் சொன்னதை செய், அதுக்கப்புறம் நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன், சரியா? கட்டிட்டு வா.